வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புறவி புயலில் வந்துக்கிட்டு போட்டுகள் சேதமானதுதான். ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம். இது வேறு போட்டில் இதில் பாருங்கள், தண்ணி நிறையாகி தண்ணியை வெளியே எடுத்து விட்றாங்க. ஒரு போட்டு வந்து அப்படியே கடலுக்குள்ளே முக்கவாசி மூழ்கிருச்சு. ஏற்கனவே வந்துக்கிட்டு நம்ம போட்டு கரை ஒதுங்கினது, சுக்கு சுக்கா போட்டு உடஞ்சது, இது ரெண்டையுமே நம்ம காமிச்சிருப்போம். நிறையா போட்டுகளை மீட்டுட்டாங்க, ஒரு சில போட்டுகளை மட்டும் மீட்க முடியல. இந்த போட்டு பார்த்தீங்களா, அப்படியே முழுசாகவே கடலுக்குள்ளே போயிட்டு இதுக்கு மேலே அது தர தட்டிட்டு இதுக்கு மேலேயும் ஆழம் இருந்தால் இந்த போட்டு முழுவதுமே கடலுக்குள்ளே போயிருக்கும். ஆனால் இந்த போட்டு வந்து களத்தில் ஏறி உட்கார்ந்துருக்குது. இதை வந்துக்கிட்டு இழுக்கிறதுக்கு நிறையா ரோப்புகள்லாம் போட்டு இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. இது இப்படி இப்படி வந்து களத்தில் உட்கார்ந்தாலுமே கீழ்ப்பகுதி ரொம்ப முறிவட்டு அதிகமான உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த போட்டை வந்து எடுத்தாலும் அதுடைய பாகங்கள் எல்லாமே பிஞ்சு பிஞ்சு தான் வரும். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சம்பவம் இது. இந்த புயல்னால் நடந்த ஒரு சம்பவம் தான். பொதுவாகவே மீனவர்கள் வந்துக்கிட்டு ரெண்டு நாள் மீன் பிடிக்க போகாமல் இருந்தாலே அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 நாள் மீன் பிடிக்க போகலை, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதில் வந்துக்கிட்டு மீனவர்களில் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளோ நாள் மீன் பிடிக்காமல் போகாமல் இருக்கிறதே பெரிய பெரிய கஷ்டம்தான். அதுவும் அவங்க கூட அவங்க கஷ்டத்தை தாங்கிடலாம், ஆனால் இந்த மாதிரி விசைப்படகுகள் வந்துக்கிட்டு உடஞ்சி சேதாரமானவங்களுடைய நிலைமை நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாக ஒரு விசைப்படகை நம்ம உயரை தூக்கி பெயிண்ட் வெறும் பெயிண்ட் மட்டும் பண்ணி திரும்ப கடலுக்கு இறக்கணுனாலே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். இதில் இந்த மாதிரி போட்டுகள் உடஞ்சி இதை சரி பண்ணணும்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் செலவாகும். இந்த செலவையும் செலவழிச்சிட்டு அவங்க மீன் பிடிக்க போகிறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆகும். இவங்களுடைய நிலைமைகளெல்லாம் நினச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் அரசு வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சரிகட்டுற அளவுக்கு நிவாரணம் கொடுக்கணும். பாருங்கள், இது உண்மைக்கே ரொம்ப கஷ்டம். அவங்க வந்துக்கிட்டு வேறு விசைப்படகுகளை வச்சுக்கிட்டு அதை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த போட்டியுடைய உரிமையாளர். இந்த போட்டை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரையே பண்ணலை, முயற்சியே பண்ணலை. காரணம் ஏன்னு கேட்டால், இது முக்காசி கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு, இனிமேல் வந்து இதை வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் அதை இழுப்பாங்க. இப்போ வந்துக்கிட்டு இது அறவாசி தரதட்டி கிடக்கிறனால இதை எப்படியாவது இழுத்துடலாம், வேறு விசைப்படகுகள் போட்டுகளை வச்சு கயிறு கட்டி இழுத்துடலாம் அப்படின்னு இவங்க போட்டியுடைய உரிமையாளர்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. நம்ம அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பாருங்கள். அப்புறம் இவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்களே போட்டை, ஏன் இதில் வந்து கரை ஒதுங்குச்சு அப்படின்னு இங்கே கேட்கலாம். அறிவிச்சது காற்று, அறிவிச்சது ஒரு திசை, வந்தது ஒரு திசை. இப்போ காற்று அவங்க அறிவித்த காற்றுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஒதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவங்க போட்டை கட்டி போட்டாங்க. கடைசியில் காற்று வந்துக்கிட்டு அவங்க சொன்னதை விட அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பி வந்ததுனால அப்படியே இங்கே வந்த போட்டுகள் அவ்வளவுமே கரை தட்டிடுச்சு, இழுத்துட்டு வந்து கரையை வந்து ஒதுங்கிருச்சு. கடைசியில் காற்று வந்தால் பார்த்துக்கிறலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்த இடத்துலேயே போட்டவங்க போட்டுக்க உள்ள எல்லாருமே ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிருச்சு. ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து போட்டவங்களுடைய படகுகள் தான் அதிகமாக சேதமடைஞ்சது. நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோவிலோடு காமிச்சிருப்போம், ராமேஸ்வரத்தில் இருந்து பாமன் பாலத்துக்கு கீழே ஓடி பாலத்தை நம்ம தூக்கு பாலத்தை தூக்கி விசைப்படகுகளை கடத்தின வீடியோ காமிச்சிருப்போம். அந்த மாதிரி கடத்தி பாதுகாப்பாக கொண்டு வந்து போட்டவங்களுடைய நிலைமை தான் இந்த நிலைமை. இப்படி அடைஞ்சு கிடக்கிறது, இப்படி உடஞ்சி கிடக்கிறது, இந்த மாதிரி கோர சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தான் நடந்திருக்குது. ரொம்பவே இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா காற்று வந்து அவங்க சொன்ன அறிவித்த திசை ஒரு சைடு, வந்து சேர்ந்தது ஒரு சைடு, கிட்டத்தட்ட காற்று ஒரு இடத்துலேயே சுற்றி வந்து பயங்கர சேதமாக்கி விட்டுருச்சு. அதுதான் பாருங்கள், இது வந்து அந்த போட்டுக்குள்ளே உள்ள தண்ணி எவ்வளோ கிடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த தண்ணியை வெளியே மோட்ரு போட்டு தான் வெளியே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 2 விசைப்படகு, அந்த விசைப்படகை வச்சு இழுக்கிறாங்க, இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த 2 விசைப்படகு காணாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு விசைப்படகு வேற கொண்டு வர்றாங்க. 3வது விசைப்படகையும் வச்சு 3 விசைப்படகாக இழுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இழுத்தாங்களா இல்லையான்னு சொல்கிறத பார்ப்போம். கடைசி முடிவில் இழுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், வீடியோ முழுசாக பாருங்கள். What?
பக்கத்துல நின்றுக்க கிட்டத்தட்ட இவ்வளவு நேர போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க இந்த போட்டை அவங்களால மீட்கவே முடியல. அதனால அவங்க வந்து மீட்க முடியாம வீடு திரும்பிட்டாங்க. அப்ப இனிமேல் இந்த போட்டை மீட்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். போட்டை இனிமேல் மீட்கணும்னா இதை வந்து எடுக்க முடியணும்னா கணுச நாள் பெருக்கு வத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்குனா தண்ணி அதிகமாக கடல் மட்டம் கூடும், வத்துனா தண்ணி கடல் மட்டம் குறையும். இதைத்தான் நாங்கள் பெருக்கு வத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கணத்த நாள், கணத்த நாள்னா கணுச நாள்னு சொல்லுவோம். அது அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள், முந்தின கணுசம், பிந்தின கணுசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணுச டயத்தில் தான் இனிமேல் இந்த போட்டை அவங்களால இழுக்க முடியும். ஏன்னா அப்போ வந்து தண்ணி மட்டம் கூடும்போது போட்டு மிதக்க ஆரம்பிக்கும். மிதந்துட்டுனா அவங்களுக்கு போட்டை இழுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.